Hello friends, it's me Dev and you're watching Chennai 62. So guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீனா வெள்ளங்கிரி மலை எப்படி ஏறணும்ன்றத தான். சோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வெள்ளங்கிரி மலையில போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு. சோ அந்த தரிசனம் நாங்க பெற்று வந்தோம். சோ இந்த வீடியோ பாத்தீனா நாங்க vlog எடுக்கணுமேனு எடுக்கல. சோ எடுக்கணும்னு தெரிஞ்சதுனா பக்கவா அங்கே வாய்ஸ் கொடுத்து நாங்க எடுத்துறோம். சோ நாங்க எதர்த்தியா கிளம்பி போனும் போறப்ப எங்களுக்கு ஃப்ரீயா இருந்தது. சோ நாங்க பார்த்துட்டு வந்தோம். சோ அந்த இடத்துக்கு நீங்க போணும் மலை ஏறணும்னு நினைச்சீங்கனா சோ இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம். பாத்தீனா இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இந்த வீசிங் ப்ராப்ளம் ஏன் அப்படினு பாத்தீங்கனா அது இருக்குறவங்க கூட ஏறலாம் பட் அங்க வந்து பாத்தீங்கனா மலை வந்து ஒவ்வொரு மலையும் வந்து திருநூறு மலை சொல்றாங்க சோ அந்த மண்ணு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்டா இருக்கு சோ நார்மலா இருக்குறவங்களே போறவங்களுக்கு வந்து அந்த பிரீதிங் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான நிறைய சான்ஸ் இருக்கு சோ நாங்க போறப்ப கூட ஒரு இன்சிடென்ட் ஒன்னு நடந்துது சோ வீடியோ எண்ட்ல நீங்க பாப்பீங்க அத போறதா இருந்தா வெல் பிரிப்பேர்டா அதிக வெயிட் எடுத்துட்டு போகாம கம்மி வெயிட்டா எடுத்துட்டு போங்க அப்பதான் நம்ம மலை மேல ஏற முடியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு மூங்கில் குச்சி கிடைக்கும் சோ அந்த மூங்கில் குச்சியை வெச்சு தான் நம்ம ஏற முடியும் சோ அது வர சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரப்ப எடுத்துட்டு வருவாங்க சில பேர் அங்கேயே போட்டு வந்துருவாங்க சோ வீட்டுக்கு எடுத்து வந்து வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் சோ நாங்க எடுத்துட்டு வரல ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவோம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ இப்படியே தான் நம்ம போகணும் இங்கே கோயில் கீழே ஒரு கோயில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 365 days ஓப்பனாக இருக்கும் ஸோ இது வந்து அந்த 3 months மட்டும் இல்லாமல் 365 days ஓப்பனாக இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்து எப்போனாலும் தரிசனம் பெற்று போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறதுக்கு வந்து மார்ச்லேருந்து நம்மளுக்கு வந்து 3 months ஓப்பன் பண்ணுவாங்க ஏன் அந்த டைம் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து விலங்குகளோட நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ஏறுறவங்களுக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஏறலாம் அப்படின்றதுக்கோசரம் ஸோ அதே மாதிரி சிவராத்திரி ஸோ அந்த சிவராத்திரிக்கு மேலே போய் எல்லாருமே தரிசனம் பண்ணணும் இதுதான் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மண்டபம் ஸோ இங்கே தான் ரெஸ்ட்டு போகிறவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிப்பாங்க ஸோ அதே மாதிரி ஏறிட்டு இறங்குறவங்களும் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அன்னதானம் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்தால் சாப்பிட்டுட்டு ஏறலாம் இல்லை இறங்கிட்டு வந்து கூட சாப்பிட்லாம் ஸோ இங்கே ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எப்படி ஏறணுன்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தாலே தெரியும் ஏன்னா யாருமே வெயிட் வச்சுருக்க மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேலே கடைகள் இருக்குது அதே மாதிரி மூணு ஊத்து இருக்குது நீங்கள் எடுக்க வேண்டிய திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்காதீங்க பிளாஸ்டிக் ஐட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ அதெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஸோ ட்ரை டு அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு வந்து 20 rupees ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க நீங்கள் எடுத்து வந்து அந்த பாட்டிலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 rupees ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா 20 rupees அவங்களுக்கு எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வாட்டருக்காக நாங்கள் போட்டு கூட வந்துடலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குப்பைகள் அதிகமாக இருந்தால் நடக்கிறதுக்கு கஷ்டமாகும்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் நாங்கள் ஏற ஆரம்பித்த இடம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா க்ரௌடான டைமில் போகாதீங்க அதே மாதிரி நீங்கள் மலை ஏற போகிறீங்கன்னா ஏர்லி மார்னிங்லாம் ஏற ஆரம்பிக்காதீங்க வெயில் ஏற ஏற நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் அதிகமாகும் ஸோ நீங்கள் ஏற ஆரம்பிக்கிறது நல்ல டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 9 o'clock நீங்கள் சாமியை பார்த்துட்டு கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ வீட்டுக்கு வரலாம் இதுதான் பெஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறப்போ நாங்கள் ஃபீல் பண்ணது ஃபஸ்ட் டைம் போனோம் ஸோ ஃபஸ்ட் டைமே வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸோ நடந்து ஈஸியாக போய் பார்த்துட்டு காலையில் நாங்கள் 9 o'clock நாங்கள் வந்து கீழே இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் செக் பண்ணுற இடம் இங்கே தான் வந்து செக் பண்ணுவாங்க என்னென்ன திங்ஸ் சுத்தமாக எடுத்து போகக்கூடாத பொருள் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சுத்தமாக எடுத்து போகக்கூடாது ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கவரை வச்சுட்டு பேப்பரில் கொட்டி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க பெட்டர் நீங்கள் வந்து தண்ணி ஸ்டீல் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேலே நீங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட்டோ அந்த மாதிரி அதாவது கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த வார்ம்லேயே போயிடலாம் சரி நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குளிர் அதிகமாகிடும் ஸோ ஜாக்கெட் அந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்வெட்டரோ அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த
ஒரு மணி நேரத்துல வந்துட்டாரு பாத்துக்கோங்க கோயில் எதுவுமே சூப்பராக இருக்கும் போல எப்படி ப்ரோ இருந்தது நல்லா இருந்ததா அருமையா எப்படி வந்த நாங்களும் வந்துட்டோம் கேட்டது நான் இங்க உட்காந்து ரொம்ப கேட்டது ஏதாவது திரும்பி தான் பார்க்க முடியல Thank you.
Check out these cool videos.